த பவர் ஆஃப் சோஷியல் மீடியா அப்படின்ற ஒரு வார்த்தை அதிகமா அதுக்கு சூப்பர் எக்ஸாம்பிளா இப்போ ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு டெல்லியில டெல்லியில மால்வியா நகர்னு ஒரு பிளேஸ் அங்க அப்படின்னா ஒரு வயசான தம்பதி ஆல்மோஸ்ட் எண்பது வயசு இருக்கும் பாபா கா தாபா அப்படின்னு சின்னதா ஒரு தாபா மாதிரி நடத்திட்டு வராங்க இங்க பொதுவாவே அவ்வளவு கூட்டம் இருக்காது அதுவும் கோவிட் சிச்சுவேஷன் கேட்கவே வேணா ஒரு நாளைக்கு எண்பது ரூபா வருமான வார்த்தை வந்து ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு பயங்கரமா ஃபீல் பண்ணிருக்காங்க ஸோ அந்த டைம் கௌரவ் வாசன்ற ஏதோ ஒரு யூடியூபர் எதார்த்தமா அவங்கள பார்த்து அவங்களோட பேசி ஒரு வீடியோ எடுத்து இன்டர்நெட்ல வைரல் ஆக்கியிருக்காரு அதோட எஃபெக்ட் இப்ப பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு கிலோமீட்டர் அளவு ஆளுங்க வந்து நின்னு வாங்கிட்டு போறாங்க அந்த வீடியோ பயங்கர ட்ரெண்ட் ஆனது மூலமா நிறைய பேர் அந்த வயசானவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்ற மாதிரி சூப்பராக ஒரு விஷயம் இப்ப டெல்லியில நடந்துட்டு இருக்கு இதுக்கப்புறம் பல மீடியா சேனல்கள் அவங்க கிட்ட போய் இன்டர்வியூ எடுக்கும் போது அவங்க என்ன சொல்லிருந்தாங்க தெரியுமா அந்த பெரியவரோட ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் எங்களை மாதிரி பல வயசானவங்க உங்க ஊர்லயும் இருப்பாங்க சோ அவங்களுக்கும் இதே போல நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அவங்களோட உழைப்பு வெளியே தட்டிற மாதிரி பண்ணா மட்டுமே போதும் அவங்களே சமாளிச்சுப்பாங்கன்ற மாதிரி ஒரு சூப்பரான ரெக்வெஸ்ட்டும் உங்களுக்கு கொடுத்திருக்காரு இந்த பவர் ஆஃப் சோஷியல் மீடியான்றது இங்க தான் இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ வைரலாச்சு இந்த வயசானவங்க வெளியே தெரிஞ்சாங்க இது எல்லாமே தாண்டி இப்ப ஜொமேட்டோலயும் இந்த பாபா தாபா வந்து ஆட் பண்ணியிருக்காங்களாம் ஸோ இது வந்து ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் த பவர் ஆஃப் சோஷியல் மீடியான்றது இதுதான் நம்ம எந்த வகையில சோஷியல் மீடியாவை கரெக்டாக யூஸ் பண்ணணுமோ அந்த வகையில யூஸ் பண்ணா மட்டும்தான் நமக்கான பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும் சோ நீங்களும் உங்களோட சோசியல் மீடியாவை கரெக்டா யூஸ் பண்ணுங்க பாசிட்டிவிட்டியா அதை கொண்டு போங்கன்னு சொல்லிட்டு இதோட வேற ஒரு வீடியோல வந்து உங்களை மீட் பண்றேன் அன்டில் தன் பாய் ஃப்ரம் இந்து சைனிங் ஆஃப் தேங்க்யூ அண்ட் பாய்